ஸ்பேஸ் யூனிக்கான ஐட்டம் தாங்க பார்க்க போறோம். அது என்ன யூனிக்கான ஐட்டம் பாத்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் டைனிங் டேபிள் தாங்க பார்க்க போறோம். ரவுண்ட்னா நார்மல் ரவுண்ட் கிடையாதுங்க, எல்லாமே பீட்சா கட்ல வந்துருங்க. உங்களுக்கு சேர் ஃபுல்லா பீட்சா கட்ல வந்து ரவுண்டா வந்துருங்க. இதுல பாத்தீங்கன்னா நாலு சேருமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள இருக்குங்க. சரி, ஹிட்டனா வந்துரும். ஆமா ப்ரோ, ஹிட்டனா வந்துரும். நீங்க இப்படி இது பண்ணிட்டு உட்கார்ந்து சாப்பிட்டு பழையபடி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துருங்க. இந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சுக்கலாம் உங்களுக்கு. சரிங்களா, இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டுக்கு வேணும் இல்ல கஃபேக்கு வேணும் ஹோல்சேலா பத்து பீஸ் என்ன ஹோல்சேலா பண்ணிட்டு இருக்கோம். ரீட்டைல் வேணா நம்ம மட்டும் ரீட்டைலையும் பண்ணிருக்கோம். எல்லாமே மேல இருக்கிறது எல்லாமே எல்லாமே ஒரிஜினல் கிரெயின் சீசம் விட்டு தான் ப்ரோ. கம்ப்ளீட்டா சீசம் சாலிட் விட்டு தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம பிளேவுட் ஐட்டம்ஸ் யூஸ் பண்றது இல்ல. என்ன ப்ரோ கிலோ கண்டிங்க? ஆமா ப்ரோ, இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜப்பான் டேபிள் சண்டே டேபிள் வந்துடும். நீங்க நாலு பேருக்கு வந்து கேரம் விளாட்னா கூட கேரம் விளாண்டுக்கலாம், செஸ் விளாட்னா செஸ் விளாண்டுக்கலாம், மினி மீட்டிங் அட்டன் பண்ற மீட்டிங் அட்டன் பண்ணிக்கலாம். அப்ப சைனா எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கீழே தான் கொஞ்சம் சாப்பிடுவாங்க அவங்களோட பாரம்பரிய முறைப்படி. அதே மாதிரி நம்மளோட பாரம்பரிய முறை பாத்தீங்கன்னா கீழே கொஞ்சம் சாப்பிடுவோம். கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன டேபிள் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீ பை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது ஃபுல்லாவே டைல்ஸ் தான். எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஆத்தங்குடி டைல்ஸ்ல தான் வந்துரும் உங்களுக்கு. சரிங்க, எல்லாமே காரக்குடி ஆத்தங்குடி டைல்ஸ்ல ஒரிஜினல் சீசம் வுட்ல தான் கொடுத்துருக்கோம். ப்ளே வுட் யூஸ் பண்றது இல்ல. அதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம எல்லாமே ஹோல்சேல் விலையில ஷோரூம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய லெவல்ல பிரைஸ் வரும். நம்ம பாத்தீங்கன்னா நம்ம ஹோல்சேல் பிரைஸ் தான் நம்ம கொடுத்துருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வெரைட்டி ஆஃப் மாடல்ஸ் பக்கம் பாத்தீங்கன்னா வுட்ல வேணா அவைலபிள் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா சைட்ல வந்து டிசைன் வரும் உங்களுக்கு. இந்த சைட்ல வந்து டிசைன் வச்சு வைக்கிறனா கூட வச்சுக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பிளைன் டிசைன்ல வேணுங்கிறோம், நார்மல் ஸ்டூல் அவைலபிள் இருக்கு. பாக்க வந்து பாத்தீங்கன்னா பூஜா மாதிரி தாங்க இருக்கு உங்களுக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பார் கவுண்டர் சொன்னா உங்களால நம்ப முடியுமா? பார் கவுண்டர். ஆமா ப்ரோ, இது வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், எடுத்து நீங்க வைக்கணும் கூட நீங்க வச்சுக்கலாம். சரிங்களா, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூல் எப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க பார் மாதிரி கூட பாத்தீங்கன்னா யூஸ் பண்றதா கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இது எப்படி எடுத்து விட்டீங்கன்னா பாரா கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா மினிமம் பாத்தீங்கன்னா ஒரு 25 பாட்டில் பக்கம் பாத்தீங்கன்னா வைக்கலாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கிளாஸ்ல வைக்கிற மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்டுமே பாத்தீங்கன்னா கொடுத்துறாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கீழே ரெண்டு சைடு டிராயருமே கொடுத்துறாங்க. நம்ம பாத்தீங்கன்னா இதுலயுமே நீங்க பாட்டில்ஸ் வச்சுக்கலாம், இதுலயும் பாட்டில்ஸ் வச்சுக்கலாம். இதுல தேவையான திங்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது இருக்கிற மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸும் பண்ணி நீங்க வச்சுக்கிறனா கூட வச்சுக்கலாங்க. இது பாருக்கு செட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்டூலுமே கொடுத்துருங்க. ஸ்கொயர் ஸ்டூல் வேணும்னா ஸ்கொயர் ஸ்டூல் அவைலபிள் இருக்கு, ரவுண்ட் ஸ்டூல்னா ரவுண்ட் ஸ்டூல்னு பார்த்தீங்கன்னா நம்ம மட்டும் அவைலபிள் இருக்குங்க. இதை பழையபடி இருந்த இடத்துல வச்சுக்கலாம் உங்களுக்கு. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப பார் கவுண்டர் விரும்புவாங்க. அது மாதிரி ப்ராடக்ட்லாம் ரொம்ப லைக் பண்ணுறீங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இது ஃபுல்லாகவே வுட்லேயே வந்துடும். ஆமாம் ப்ரோ, இதெல்லாம் ஃபுல்லி சிக்ஸ்எம் சால்வ்லேயே தந்துட்டுருக்கோம். யாருமே தர முடியாத சவுத் இந்தியாவில் ஹோல்சேல் பிரைஸ் வந்துருக்கும். இது ஷோரூமில் வாங்கினா பெரிய பிரைஸ் வரும், ஆனால் பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் வேலை தந்துட்டுருக்கும். நெக்ஸ்ட் என்ன ப்ராடக்ட் பார்க்கலாம்? இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படி உட்காந்து இருக்கலாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது பெட்டாக மாற்ற முடியும்னு சொன்னால் நம்புவீங்களா? அதுக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட்டு. இது வந்து ஸ்டோரேஜ். ஆமாம் ப்ரோ, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் யூனிட்டுமே பார்த்தீங்கன்னா கொடுத்துறோம். இது வந்து இப்படி எடுத்து வச்சு இதை நீங்கள் சோஃபாவாக பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். பெட்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். கன்வெர்ட் பண்ணி நீங்கள் தாராளமாக இப்படி தூங்கிக்கலாங்க. மூணு பேர் தாராளமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் தூங்கிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதே வந்து பார்த்தீங்கன்னா சோஃபாவாக கன்வெர்ட் பண்ணுமா? சரிங்களா, ஓகே சார். இதில் நிறைய டிசைன்ஸ். ஆ, இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம டைல்ஸ் பட்டன் அவைலபிள் இருக்குது, நிவார் பட்டன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. எல்லாமே சீசன் செலவில் யாருமே தர முடியாதுல்ல. ஹோல்சேல் ரேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தந்துட்டு இருக்கோம். இது என்ன ப்ரோ, ஒரு ட்ரங்க் பாக்ஸ் மாதிரி இருக்குது? ஆமாம் ப்ரோ, இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரங்க் பாக்ஸ் தான். அது காரக்குடி செட்டிநாடு டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரங்க் பாக்ஸ். அந்த காலத்தில் கஜானப்பட்டிலாம் சொல்லுவீங்க அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ப்ராடக்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஆமாம், ஸ்டோர் பண்ணிக்கலாம். எல்லாம் பார்த்தீங்கன்னா கிச்சனில் டாய்ஸு சின்ன சின்ன திங்ஸ் ஐட்டம்ஸ்லாம் போட்டு வச்சுக்கலாம். இல்லை பால்கனியில் ஸ்பேஸ் அவைலபிளாக இருக்குன்னா இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். ஐட்டம் மாதிரி. ஆமாம், வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தின்ன வேணும் செட்டிநாடு ஸ்டைலில் வீடு வீடு இருக்கு எனக்கு ஒரு தின்ன இருக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தின்னையாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்பியுமே கொடுத்துருவோம். இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி கீழே எல்லாம் போகாது. அதெல்லாம் ஃபைவ் சர்வீஸ் ஆன டீமே பார்த்தீங்கன்னா கொடுத்துருவோம். இதெல்லாம் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறேன் பார்த்தீங்கன்னா டீ பாய் தாங்க பார்க்க போகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கோம். நிறைய டைம் இந்த வீடியோஸில் அந்த டீ பாய் பார்த்துருப்பீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இப்போ அப்டேட் பண்ணி வந்திருக்க மாடல் எல்லாமே இப்படி வந்து பார்த்தீங்கன்னா டீ பாயாக இருக்குது. இப்படி உட்காந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். காய்கறி நறுக்கிக்கலாம். நான் நாடகம் பார்க்கணா கூட நாடகம் பார்த்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபரன்ஸ் உட்காந்து பிஸ்னஸ் கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணால் கூட நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்டோரேஜுமே பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துறோம். இதெல்லாமே ஸ்டோரேஜ். ஆமாம், கீழே வந்து தேவையான திங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சுக்கலாம். இந்த இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டி தரும். இதெல்லாம் ஃபுல்லி சீசன் சாலிட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நேச்சுரலான கிரெயின்ஸ் உங்களுக்கு. ஓகே, எந்த அளவுக்கு ரப்பா யூஸ் பண்ணாலும் நல்லா இருக்கும். இல்லை, எந்த அளவுக்கு நீ யூஸ் பண்ணாலும் எந்த ப்ராப்ளமும் உங்களுக்கு இருக்காது உங்களுக்கு. ஓகே, ஃபுல்லாக ஸ்பேஸ் சேவிங். எல்லாமே ஸ்பேஸ் சேவிங் ப்ராடக்ட் தான் ப்ரோ இது. உங்களுக்கு நெக்ஸ்ட் இதெல்லாம் என்னது ப்ரோ? இதெல்லாம் நான் பார்க்குறேன் உங்களுக்கு பழனிக்கு படிக்கட்டு மாதிரி தான் தெரியும் அப்படியே ஜம்முன்னு. ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லாமே புக் ஷெல்ஃபு. வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்குது, ஒரு பெரிய ஹால் இருக்குது. அது ரெண்டாக பார்ட்டிஷனாக பிரிக்கணும்.
அப்படிங்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எல்லாம் ப்ளே வுட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய இன்டீரியர் ஒர்க்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி உட்லேயே சீசன் சால் உட்ல யாருமே தர முடியாத ஹோல்சேல் ப்ரைஸ் கொடுத்துருக்கோம். இதே வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக கார்னரில் வைக்கணும், ஒரு அழகான வந்து பார்த்தீங்கன்னா பூத்தொட்டியில் டிசைன் ஃப்ளவர் நீங்கள் ஐட்டம்ஸ் விரும்புகிறாள் தான் உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாமே ஃபுல்லாக உட்டு தான், நம்ம எல்லாமே கம்ப்ளீட் சீசன் சார் உட்ல தான் நம்ம கொடுத்துருக்கோம். ப்ளேவுட் ஐட்டம்ஸும் யூஸ் பண்ணுறது கிடையாது உங்களுக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயுமே பழனி படிக்கட்டு மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரேம் மாதிரி செட் பண்ணி அதுலேயும் கூட நீங்கள் வைக்கணும் கூட வச்சுக்கலாம். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்டி ஸ்பேஸ் பெரிய ஸ்பேஸ் இருக்குது அங்கே வைக்கணும் கூட நீங்கள் ஒரு பொக்கை இல்லை வந்து பார்த்தீங்கன்னா புக்ஸ் எல்லாமே தேவையான திங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் அடிக்க வச்சுக்கலாம். ஓகே, ஃபுல்லாகவே வந்து வால் டெக்கர் வால் டெக்கர் ஐட்டம்ஸ். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டீரியல் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப மோஸ்ட்லாம் இந்த ப்ராடக்ட்லாம் ரொம்ப விரும்புகிறாங்க. இதெல்லாம் என்ன ப்ரைஸ்லிங் இதில் ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா புக் செல்ஃப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 8000 அந்த மட்டும் இருக்குது. அது புக் செல்ஃப் தான் இப்போ பார்த்துருக்கோம். அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபோல்டபுள் புக் செல்ஃப் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி வந்துடும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி வந்து எடுத்துக்கணும். நீங்கள் மடக்கி வைக்கிறனா கூட நீங்கள் வச்சுக்கறனா கூட நீங்கள் வச்சுக்கலாம் கார்னரில், சரிங்களா? இப்படி மடக்கி வச்சுட்டு நீங்கள் இப்படி எடுக்கிறனா கூட எடுத்து இப்படி வச்சுட்டிங்கனா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோல்டபுள் இருக்குது, இல்லை நார்மலாக ஃபிக்ஸ்டாக வேணும் கார்னர் வேணும்னா நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. ஒரு காரக்குடி செட்டி நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஸ்டூல் தாங்க பார்த்தோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சைட் போர்ட் பார்க்குறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டைல்ஸ் பேட்டர்னில் வந்துருங்க உங்களுக்கு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேவையான திங்ஸ் எல்லாமே வைக்கிறனா கூட நீங்கள் வச்சுக்கணும் கூட வச்சுக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஸ்மேண்டல் அசம்பிள் தாங்க பண்ணிட்டு இருக்கேன். எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி சீசன் சார் உள்ளே யாருமே தர முடியல, சவுத் இந்தியாவில் ஹோல்சேல் ப்ரைஸ் தந்துருக்குங்க. இதை எடுத்து நீங்கள் மாட்டினா கூட பார்த்தீங்கன்னா மாட்டிங்க கூட நீங்கள் உள்ளே கூட மாட்டிங்க கூட வச்சுக்கணும் கூட வச்சுக்கலாங்க, சரிங்களா? இதிலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ராயர்ஸ் மூணு ட்ராயர்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. இதிலே வந்து பார்த்தீங்கன்னா டைல்ஸ் மட்டும் பட்டு பட்டன் தான் மட்டும் இருக்கான்னு கேட்டுக்கோங்க. இல்லைங்க, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிவார் பேட்டர்ல இருக்கு, பேம்பு பேட்டர் உங்களுக்கு, சரிங்களா? இதுலேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு மாடல்ஸ் புக்கை பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் இதெல்லாம் என்ன ப்ராடக்ட் ப்ரோ? இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீப்பாய் தான் பார்க்க போகிறோம். டீப்பாய் ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 6500 வந்துருக்கு, யாருமே தர முடியல, சீசன் உள்ளே கொடுத்துட்ருக்கோம். இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டீப்பாய் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படையல் வைக்கிற கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் நிறையா இருக்கும் உங்களுக்கு. தேவையான திங்ஸ் எல்லாமே வச்சுட்டு பார்த்தீங்கன்னா டீப்பாய் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு சின்னதாக டீப்பாய் இருக்குது ஸ்பேஸே, இல்லை தேவையான திங்ஸ்லாம் வைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா காரக்குடி செட்டினாலே சைட் போர்ட் பார்த்தோம், எல்லாமே பார்த்தோம். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீப்பாய் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதே பார்த்தீங்கன்னா நாலு கடைசல் காலோட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்துடும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டலில் இருக்க மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீப்பாய் தான் இது. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு மேலே ஒரு பிளாட்ஃபார்ம், கீழே ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருவோம். அதே மாதிரி கட்டிங் மாதிரி வந்து கட்டிங் மாதிரி வந்து உங்களுக்கு. அடுத்து என்னடா பார்க்க போகிறோம்னா காஞ்சிபுரம் கதவு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டைனிங் டேபிள் தாங்க பார்க்க போகிறோம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஞ்சிபுரத்தில் இருக்க மாதிரி கதவில் இருக்க மாதிரி ஆர்ட் ஒர்க்லாம் பண்ணியிருப்பாங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம சேர்லேயுமே பார்த்தீங்கன்னா நம்ம இது பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓ, இந்த மாதிரி சேர்லிங் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ப்ராசஸ் தங்க தகடுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி உங்களுக்கு தங்க தகடோட வந்துடும் உங்களுக்கு. அடுத்து இதில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா டீ கடையில் இருக்க மாதிரி பெஞ்சுமே நம்ம கொடுத்துறோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் கடைசல் காலோட பெஞ்சுமே பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்துடும். ஒரு ஸ்பேஸ் சேவிங் ஆமாம், இதுவுமே ஸ்பேஸ் சேவிங் கான்செப்ட் தான். நீங்கள் உட்காந்து சாப்பிட்றா கூட சாப்பிட்டுட்டு மறுபடியும் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெஞ்சை உள்ளே கூட பார்த்தீங்கன்னா எடுத்து வைக்கிறனா கூட நீங்கள் வச்சுக்கலாம். இடத்த மிச்சப்படுத்த ஆமாம், இடத்தையும் கூட மிச்சப்படுத்திட்டு உங்களுக்கு ஸ்பேஸிங்க நீட்டுக்கு யூனிக்காகவும் இருக்கும் மாடல்ஸ், சரிங்களா? ஸோ டைனிங் டேபிள் நிறைய வெரைட்டி இருக்குது. ஆமாம், டைனிங் டேபிள் நிறைய வெரைட்டி இருக்கும். 10-15 மாடல் பக்கம் டைனிங் டேபிள் இருக்குது. ஸ்டார்டிங் ஃப்ரம் டைனிங் டேபிள் பார்த்தீங்கன்னா 22000 வந்து கொடுத்துருக்கோம். ஆமாம், ஃபோர் சீட்டர் 5 ஃபீட்டு 6 ஃபீட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. அதனால ஸ்பேசிங் கான்செப்ட் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஸ்பேசிங் கான்செப்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு 6 hours உங்களுக்கு ஸ்பேசிங் ஐட்டம்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்கோம். ஓகே, இது சாருமே உட்டில் தான். ஆமாம், எல்லாமே கம்ப்ளீட்டாக உட்டு தான் போகிறோம். நம்ம ப்ளேவுட் ஐட்டம்ஸும் யூஸ் பண்ணுறதில்ல. இப்படி எடுக்கறனா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்படி மறுபடியும் உட்கார் உள்ளே வச்சிட்டிங்கன்னா பல எப்படி இருக்கிறதே தெரியாது. சார், பட்டாம்பூச்சி மாடல் கட்டில் தாங்க பார்க்க போகிறோம். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டாம்பூச்சி மாதிரி இருக்குங்க இந்த கட்டில்லாம் வந்து பார்த்தீங்கன்னா. ஓ, பட்டர்ஃப்ளை டிசைன். ஆமாம், பட்டர்ஃப்ளை டிசைன் தான் ப்ரோ. எல்லாமே ஃபுல்லி சீசன் சார் உள்ள யாருமே தர முடியாதுல. சவுத் இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ரேட்டுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம். ஓகே, காட்டில் நிறைய. ஆமாம், காட்டிலே பார்த்தீங்கன்னா ஒரு 30 மாடல் பக்கம் பண்ணிட்டுருக்கேன். கட்டில் ஸ்டார்டிங் ஃப்ரம் வந்து பார்த்தீங்கன்னா 16000 நம்ம கிட்ட கட்டில் ஸ்டார்டிங் ஃப்ரம் இருக்குது, சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் ஸ்டோரேஜ் வேணும்னா கட்டில் அவைலபிளாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன கட்டில் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பேக் ரெஸ்ட் கட்டு தாங்க பார்க்க போகிறோம். பேக் ரெஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குஷன் வந்துடும். அடுத்து என்ன கட்டில் பார்க்க போகிறோம்னா ஹெட்ல போர்டில் குஷனும் வச்சு அதில் ஸ்டோரேஜ் இருக்க மாடல் இருக்குது, இல்லை நார்மலாக ஸ்டோரேஜ் வச்சுருந்தா கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ஆடியில் கார் பார்த்துருப்பீங்க, ஆடியில் கட்டில் பார்த்துருக்கீங்களா, அவங்களுக்கு தாங்க இந்த மாதிரி ப்ராடக்ட், சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குச்சி குச்சியாக மூங்கில் பேட்டர் வச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா ஆர்ட் இருக்குங்களா, இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஹெட் போர்டிலே பார்த்தீங்கன்னா சின்னதாக பாக்ஸ் ஸ்டோரேஜ் வேணும், அவங்களுக்கு இருக்கிற மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லான கட்டிலுங்க. இது ஓல்டு ஸ்டைல் ட்ரெடிஷ்னலாக விரும்புறீங்கன்னா அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு அந்த மாதிரி கார்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிராஸ் டிசைனில் ஃபியூர் பிராஸ் டிசைனில் உங்களுக்கு வந்துடும். மேலே வந்துடும், கீழே கீழே மேலே வந்துடும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கீழே வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு செட்டாக தான் ப்ரோ கொடுத்துட்ருக்கோம். இது என்னென்னா பார்த்தீங்கன்னா இதெல்லாமே ஆத்தங்குடி டைப்பு கட்டில் தான் ப்ரோ உங்களுக்கு வரும். இதில் பார்த்தீங்கன்னா கிங் சைஸ் அவைலபிளாக இருக்குது, குயின் சைஸ் அவைலபிளாக இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெட் செட் டேபிள் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. எந்த கட்டில் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பெட் செட் டேபிள் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட அவைலபிள் இருக்கும். 4-5 மாடலில் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வார்ட்ரூப் சேம் டிசைனில் வார்ட்ரூப் எடுத்துக்கலாம், ட்ரெஸ்ஸிங் டேபிள் எடுத்துக்கலாம். ஒரு பேட்டர்ன் எடுக்கிறீங்க அதே பேட்டர்ல எல்லாமே சூராக்கி எல்லாமே ஒரே பேட்டர்ன் எடுத்துக்கலாம். இது மாதிரி பார்த்தீங்கன்னா 10 தீம் பக்கம் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு. இது என்ன பேட்டர்னு ப்ரோ? இது வந்து பார்த்தீங்கன்னா பேம்போ பேட்டர்ன் ப்ரோ உங்களுக்கு. ஓகே, பேம்போ பேட்டர்ன் இந்த மாதிரி டைல்ஸ் பேட்டர்ன் எல்லாமே இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வார்ட்ரூப் டைமண்ட் பேட்டர்னில் வந்துடும், சரிங்களா?
டைமண்ட்லாம் சாதா டைமண்ட் கிடையாது, குவாலிட்டியான டைமண்ட் தான் போட்டுருக்கோம். உடனே இதெல்லாம் பேம்பு பேட்டர்ல வந்துடும். இதெல்லாம் எப்படி கையிலே பண்றது? ஆமா, எல்லாமே ஹேண்ட்மேட் தான் ப்ரோ. நம்ம ஃபுல்லாக மிஷின் கட்டிங்ஸ் யூஸ் பண்றோம், எல்லாமே கையிலே வந்து பார்த்தீங்கன்னா ஆசை வச்சு செதுக்கி எடுக்கிறது தான் நம்ம. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா ட்ரெஸிங் டேபிள் இருக்கும், அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ள ஸ்டோரேஜுமே பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். பின்னாடி ஸ்டோரேஜ், ஆமாம், பின்னாடி ஸ்டோரேஜ் வந்துடும், உங்களுக்கு ஹைட்டனாக இருக்கும் தெரியாது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பொனியின் செல்வன் மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது கொடுத்துருக்கோம். அதிலே வந்து பார்த்தீங்கன்னா பூஜா யூனிட் பார்க்கலாம் வாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதே சேம் ப்ராசஸ் தான் வரும் பூஜா யூனிட்டு, சரிங்களா? இதுலேயே பார்த்தீங்கன்னா சின்னதாக எனக்கு அப்பார்ட்மெண்ட் இருக்கேன், எனக்கு பூஜா யூனிட் வைக்கமே சுத்தமாக இடமே இல்லைங்களுக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. கீழேயுமே வந்து பார்த்தீங்கன்னா தேவையான திங்ஸ்லாம் வைக்கிற மாதிரி ட்ராயர் கொடுத்துட்றோம், சரிங்களா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபுல்லி ஹேண்ட்மேட் செஞ்சது, ஃபுல்லி கர்விங்கோட நம்ம ட்ரெடிஷ்னல் பாரம்பரிய முறை மாதிரி கோயில் கும்பகோணம் கோபுரம் மாதிரி ஒரு சின்னதாக ஒரு கோபுரமும் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துறோம். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி வேண்டாம், பிளைனாக வேணும் அப்படிங்கிற அளவுக்கு நம்மகிட்ட மாடல்ஸ் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது, சரிங்களா? இந்த மாடல் தாங்க அது. ஸோ இது ஓப்பன் டைப் மாதிரி வந்துடும். ஆமாம், இது ஃபுல்லாகவே ஓப்பன் டைப் வந்துடும். அதோட கொஞ்சம் ப்ரைஸ் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியாக இருக்குது. இதுலேயுமே சேம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ட்ராயஸ்மே கொடுத்துறோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சைடில் கர்விங்ஸ் இருக்கோட கும்பகோண கோபுரம் மாதிரி நல்ல சின்ன கோபுரமும் நம்ம கொடுத்துட்றாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிவி யூனிட்டுங்க. டிவி யூனிட்லாம் பார்த்தீங்கன்னா நீ ப்ளே ப்ளேவுட்ல பார்ட்டிஷன் போட்டு தான் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஃபுல்லி சீசன் சாலிவுட்லேயே ஃபுல்லு பிளாட்ஃபார்ம் மட்டும் வச்சு பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க, சரிங்களா? இதெல்லாம் டைமண்ட் பேட்டர்ல வந்து ஒரிஜினல் டைமண்ட் தான் இது உங்களுக்கு, சரிங்களா? இதுலேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடு ஸ்டோரேஜ் வந்துடும். கீ சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை பாக்ஸ் இதெல்லாம் வைக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தாங்குது. பூஜா யூனிட் டைனிங் டேபிள் ஒரே மாதிரி மாடல் பார்த்துங்க. அதிலே பார்த்தீங்கன்னா டிவி யூனிட் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட அதே மாதிரி மாடல் அவைலபிளாக இருக்குது, சரிங்களா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் டிவி யூனிட் சேம் பேட்டர்ல இருக்குது. இதுலேயுமே சென்டர்லேயும் ஸ்டோரேஜ் வந்து, சைட்லேயும் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் வந்துடும். ஸோ இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ நம்ம வீட்டுக்கு தேவையான ஸ்பேஸ் சேவிங்க எக்கச்சக்கமான ஃபர்னிச்சர் அது எங்கேயுமே பார்க்க முடியாத மாதிரி ஹோல்சேல் ப்ரைஸில் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கம் ப்ரோ. வணக்கம் வணக்கம் வணக்கம். நம்ம பேர் என்ன? நம்ம கம்பெனி நேம் நம்ம பேர் வந்து பார்த்தீங்கன்னா யுவன் சங்கர். இது வந்து கிளாசிக் கோயம்புத்தூர் சென்னையில் பிரான்ச் இருக்குது. ஹெட் பிரான்ச் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்குது. சப் பிரான்ச் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லாம் பார்த்தீங்கன்னா அவைலபிள் இருக்குது. கோயம்புத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா சித்திரை ஏர்போர்ட் பக்கத்தில் நம்ம பார்த்தீங்கன்னா பிரான்ச் லொக்கேட்டாக இருக்குது. சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் ஹில்ஸ் இருக்குது பிரான்ச். எல்லாமே வந்து நம்ம சீசம் சாலிவுட் தான். சீசம் சாலிவுட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே சீசம் சாலிவுட்ல யாருமே தரமுடியில் ஹோல்சேல் ப்ரைஸ் கொடுத்துருக்கோம். இந்த சீசனிங் 48 நாள் சீசனிங் பண்ணதுக்கப்புறம் தான் உடனே வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங்கே வரும் உங்களுக்கு. ஓகே, ஸோ இப்போ இது வந்து நம்ம வாங்கி யூஸ் பண்ணும்போது லைஃப்லாம் எப்படி இருக்கும்? லைஃப்லாம் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் 20 இயர்ஸ் வரைக்கும் தாராளமாக உங்களுக்கு வரும். நல்ல ஒரு லைஃப் இது நல்லா மெயின்டெனன்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு 25 இயர்ஸ் 30 இயர்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தாராளமாக வரும் உங்களுக்கு. ஓகே, இப்போ நிறைய பேர் வந்து வித்தியாசமான ப்ராடக்ட் வாங்குறவங்க எல்லாமே விரும்பி வாங்குவாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து கோயம்புத்தூர் சென்னையில் இருக்கும், வேறு இடத்துலேருந்து கூப்பிட்டாங்கன்னா இப்படி டெலிவரியில் பண்ணி வேறு இடத்துலேருந்து கூப்பிட்டா வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி நம்ம எல்லாமே பண்ணிக்கலாம். ஆனால் செப்பரேட்டாக சார்ஜஸ் ஆகும். இப்போ நீங்கள் ரொம்ப பல்காக பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டிஸ்கவுண்ட்டும் பண்ணி தந்துட்டு இருக்கோம். ஓகே ப்ரோ, ஸோ நீங்களும் உங்கள் வீட்டுக்கு இந்த மாதிரி ஃபர்னிச்சர்ஸ்லாம் வந்து வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய காண்டாக்ட் நம்பர் வந்து கீழே கொடுத்துருக்கோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் மறக்காம இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நல்ல வீடியோ.